ஸ்துதம் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பள்ளியானது அமலோற்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியர்களாகவும், கித்தேரி அம்மாள், ரத்தினம், குழந்தை திரே, சவரிமுத்து, ஆரோக்கிய ராபர்ட் இவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஜெஃப்ரி ராஜன் பிளஸ் டூ தேர்வு நான்கு எழுதி வெற்றி பெற வேண்டியும், புனித பேட்ரிக் பள்ளி மாணவர்கள் 12 வகுப்பு ஆங்கிலம் முதல் தாள் நன்கு எழுதி வெற்றியடையவும் அதிக மதிப்பெண்கள் பெறவும், சந்தீப் ராஜன், ஜார்ஜ், ஆகாஷ் நன்கு படிக்க வேண்டியும், சாகர் லாஜிஸ்டிக் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், மேரி தங்கம் ஆண்மேலை பாட்சிக்காகவும், புனித ஜோசப் புளூனி மாணவிகள் பிளஸ் டூ தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும், லூய் மரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், இண்டோச்சா பள்ளி மாணவர்கள் பிளஸ் டூ தே ஆங்கிலம் முதல் தாள் நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும், கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், அந்தோணிசாமி ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜெரால்டின் விண்ணரசி 12 வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெறவும், அருந்தவ மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும், அந்தோணி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நல்ல உடல்நலனுக்காகவும், சிஸ்டர் செர்போனியா ஆண்மலை பாட்சிக்காகவும், ஷெர்லின் புற்றுநோயிலிருந்து குணம் பெற வேண்டியும், சவரியம்மாள், தாவீது, லூர்துசாமி, பீட்டர் மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைவரின் ஆண்மலை பாட்சிக்காகவும், மேரி சாரால் அன்னைக்கு நன்றியதிலாகவும் கருத்துக்களுக்காகவும், அருள்தாஸ், மாசிலாமணி, சின்னம்மாள் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், சவரிமுத்து, லூர்துமரி ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தங்கள் விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. அளிக்கும் ஆண்டவரே, இடைவிடாது உமது கருணையால் எங்களை நலமாக்கி திடப்படுத்தும். உமது ஆதரவின்றி பாதுகாப்புடன் வாழ எங்களால் இயலாது. எனவே எங்களுக்கு உமது ஆற்றலை அளித்து எங்களை காத்து வழி நடத்தும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2 நூலில் இருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-15 முடிய. அந்நாளில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர்.
ஆனால் தொழு நோயாளி சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சேர்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோய் குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றார் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர் சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகின்றேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளர் நாமான் உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நிர்குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா, உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி சொல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையையும் இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும்போது, அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவார அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லையென இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன், இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. பல்லவி. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுளின் முன்னிலையில் வந்து நிற்க போகின்றேன்? பல்லவி. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும், அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுள், என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. Yes.
எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த பொழுது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கிற்று. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்ட பொழுது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தஞ்சை மாவட்டம் குடமுருட்டி அருகிலே ஆற்றங்கரையிலே செல்லமுத்து என்ற ஒரு பெரும் வைத்தியர் இருந்தார். பரம்பரை பரம்பரையாக வைத்தியம் செய்து வந்த அவருடைய குடும்பத்தினர் வைத்தியத்திலே கை தேர்ந்தவர்களாக இருந்தனர். வெறும் குறைந்த 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு அவர்கள் செய்கின்ற வைத்தியம், அவர்கள் தருகின்ற மருந்துகள் எல்லாம் எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்தின. ஆனால் காலப்போக்கிலே அதே ஊரிலே பணக்காரர் ஒருவர் பெரிய ஒரு மருத்துவமனையை கட்டினார். ஆடம்பரமாக கட்டிடங்களையும் மருத்துவ கருவிகளையும் வாங்கி வைத்தார். மக்கள் எல்லாரும் இந்த வைத்தியரை மறந்து ஆடம்பரத்தை விரும்பி புதிய மருத்துவமனைக்கு சென்றார்கள். பணத்தையும் உயிரையும் இழந்தார்கள். நமக்கு அருகிலே நம்மிடம் கிடைக்கின்ற பொக்கிஷங்களை பல நேரங்களிலே நாம் மதிப்பதில்லை. ஆண்டவர் இயேசுவுக்கும் கூட இவ்வாறே நிகழ்ந்ததை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சிறு வயது முதலே அவர் தொழுகை கூடத்திற்கு சென்றார். ஆண்டவருடைய சுருளேட்டை எடுத்து அவ்வப்போது தொழுகை கூடங்களிலே வாசித்தார். மறைநூல் வல்லுநர்களோடும் யூதர்களோடும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி விளக்கங்களை கூறினார். அவர்களோடு விவாதித்தார். இதையெல்லாம் பார்த்து பெருமைப்படாமல், இவர் நம்முடன் பிறந்தவர்தானே, இவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மோடு இருக்கின்றார்களே, இவருக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது, இவர் யார் நமது குறைகளை எல்லாம் சுட்டி காட்ட என்று இயேசுவை மலை உச்சிக்கு அழைத்து சென்று அங்கிருந்து கீழே தள்ளி அவரை கொல்லவும் எத்தனிப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மிடமும் நாம் வாழுகின்ற சகோதர சகோதரிகளின் மூலமாகவும் நாம் சந்திக்கின்ற சூழ்நிலைகளின் வழியாகவும் தமது திருவுளத்தையும் வார்த்தையையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். பல நேரங்களிலே அருகில் இருக்கின்றவை எவையுமே நமது கண்களுக்கு பெரிதாக தோன்றுவதில்லை. வெகு தொலைவில் இருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வருகின்ற எல்லாமே உயர்ந்தவை என்று நாம் நினைக்கின்றோம். நமது உள்ளத்தை இந்த தவக்காலத்திலே திறந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக நமது செவிகளை திறந்து வைக்கின்ற பொழுது உண்மையான இறைவனுடைய ஞானமும் அவருடைய திருவுளமும் நமக்கு கிடைக்கும். இதோ இந்த தவக்காலத்திலே திறந்த மனதோடு உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நாடி வருவோம். அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்போடு தம்மை திருப்பலி அல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மேய்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையனுக்கு நலனுக்காகவும் அது கை நின்ற வழி ஏற்றுக் கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது அடியார்களாகிய நாங்கள் இந்த காணிக்கைகளை உமது திருவடிகளில் படைக்கின்றோம். இவற்றை மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாற்றி இதை உட்கொள்ளும் எங்களுக்கு முழு நலமும் வாழ்வும் அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உடல் உரத்தலின் வழியாக நீர் எங்கள் துர்க்குணங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கேற்ற பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளிக்கின்றீர். அவர் வழியாகவே மத மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதனும் விசுவாசத்தின் மாறை பொருள் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும்.
உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்தபோது எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணை தாயான ஆட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலையில் முக்குகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அறையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர்களோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்ள திருவிழங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தில் Thank you.
உமக்கு நன்றி சொல்கின்றோம். அனைவருக்கும் நலமளிக்கும் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இந்த திரு உணவினால் எங்களிடையே ஒற்றுமையும் சமாதானமும் நின்று நிலவிட மறுமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சூதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்படி நிறைவேறியது.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். மரியே வாழ்க.